மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டியில் இந்திய அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது பந்து வீச்சில் சிறப்பாக விளையாடினாலும் பேட்டிங்கில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது இந்திய அணி ஆட்டம் முடிந்தவுடன் பரிசளிப்பு விழாவில் பேசிய இந்திய அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா தோல்விக்கான காரணத்தை விளக்கினார் அவர் பேசுகையில் வெற்றிக்கு தேவையான இலக்கை சரியாகத்தான் விரட்டி கொண்டிருந்தோம் ஆனால் அதில் சில பிழைகளை செய்தோம் அது பரவாயில்லை இளம் அணி தவறுகளை செய்யத்தான் செய்யும் ஆட்டம் முழுவதும் எங்களது கட்டுப்பாட்டில்தான் இருந்தது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் விக்கெட்டுகளை இழந்தால் இலக்கை அடைவது சிரமம் என்பதை நான் எப்போதுமே நம்புகிறவன் தொடர்ச்சியாக இரு விக்கெட்டுகளை இழந்தது எங்களுக்கு பெரிய இழப்பாக அமைந்தது என்றார் பாண்டியா தொடர்ந்து அணித் தேர்வு குறித்து பேசிய அவர் இங்குள்ள சூழலுக்கு ஏற்பவே மூன்று சுழற்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கினோம் யுஸ்வேந்திர சஹாலும் குல்தீப் யாதவும் சேர்ந்து விளையாட வேண்டும் என்று நினைத்தோம் அக்ஷர் கூடுதலாக பேட்டிங்கும் செய்வார் இரு வாரங்களில் டெஸ்ட் ஒரு நாளில் அறிமுகமான முகேஷ்குமார் டி டுவெண்ட்டியிலும் அறிமுகமானது அற்புதமானது திலக்ர்மா தன்னுடைய இன்னிங்ஸை தொடங்கிய விதம் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்றார் ஹார்திக் பாண்டியா ஐந்து ஆட்டங்கள் கொண்ட டி தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை வகிக்கிறது இரு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி ஆட்டம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடைபெறுகிறது